வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். நம்ம தொடர்ந்து நிறைய பக்தி சார்ந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் மூன்று ஆழ்வார்களுடைய மூன்று பாடல்களுக்கான விளக்கங்கள், அவருடைய வரலாறு, அதோட பாடல் விளக்கங்களும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் மட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளை முழுமுதற் கடவுளாக கொண்ட அடியோருடைய சமயம்தான் வைணவ சமயம், எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வைணவ சமயத்தை செழித்தோங்க செய்யக்கூடிய அடியவர்கள் தான் வந்து ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இறைவனுடைய கல்யாண குணங்களில் ஆழ்ந்திருப்பவர்கள், பக்தியிலே ஆழங்கால் பட்டவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பன்னிரு ஆழ்வார்கள் இருந்து வைணவ சமயத்தை ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பன்னிரண்டு ஆழ்வார்களில் முதல் மூன்று ஆழ்வார்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஆழ்வார்களாக அமைந்திருக்கிறார்கள். இந்த மூன்று ஆழ்வார்களுமே வந்து வைணவ சமயத்திற்கு தூண்கள் போல் அமைஞ்சிருக்கிறாங்க. எப்படி சைவ சமயத்துக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசனும் சுந்தரரும் இருந்தார்களோ அதுபோல் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் விளங்கினார்கள் அப்படின்னு சொன்னால் வந்து நிச்சயமாக வந்து மிகையாகாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆழ்வார்கள் ஒரு இடத்தில் சந்தித்து இறைவனை காணுகிறார்கள். அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது இறைவன் தான். எவ்வளோ பெரிய பாக்கியம், இறைவனே வந்து இந்த மூன்று ஆழ்வார்களையும் காண ஆசைப்பட்டு ஒரு இடத்தில் வந்து கூடும்படியாக செய்து அவர்கள் பாடச் செய்து அதை கேட்டு மகிழ்கிறார். அந்த நிகழ்வை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மூணு பேரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு பாருங்கள். திருமாலுடைய திருவுள்ளப்படி மூன்று நாட்களில் மூன்று ஆழ்வார்கள் மூன்று தலங்களில் பிறக்கிறாங்க. அவங்கள ஒரு இடத்துல இணைக்கிறதுக்காக, அவங்களுடைய இனிமையான பாடல்களை கேட்குறதுக்காக இறைவன் முடிவு பண்ணுறாரு. திருவிக்கிரமன் பெருமாள் எழுந்தருளியிருக்கக்கூடிய திருக்கோவிலூர் என்கிற தலத்திற்கு இந்த மூணு பேரையும் வர வைக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதன்படியே ஒரு நாள் பொய்கை ஆழ்வார் திருக்கோவிலூர் போகிறார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டிட்டு வருது. அந்த நேரத்தில் எங்கே தங்குறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போது ஒரு வைணவ பெரியவர் அவருடைய இல்லத்தில் வந்து தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அங்கே இடைக்கழியில் போய் படுத்துக்கிறார். ஒருத்தர் மட்டும்தான் அங்கே படுக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த இடத்துல பூதத்தாழ்வார் இறைவனுடைய ஆணைப்படி வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்ததும் எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே படுத்திருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் எந்திரிச்சு இங்கே வந்து ஒருத்தர் படுக்கலாம், இருவர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது படுக்கிறதுனா ஒருத்தர் படுத்துக்கலாம், இல்லை உட்காருதுனா ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம். அதனால் வாங்க நீங்களும் சேர்ந்து இங்கே உட்காருங்க, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பேய் ஆழ்வார் அங்கே வந்து சேர்றார். எனக்கு வந்து இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. இங்கே இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், நீரும் வாரும் என்று அழைக்கிறார்கள். வாங்க மூணு பேர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நிற்பதற்கான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே மூணு பேரும் நிற்கிறாங்க. நின்று மூன்று பேரும் பேசிக்கொள்கிறார்கள். இறைவனுடைய அந்த சிறப்புகளையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இறைவன் திடீரென்று கருமேகங்களை ஒன்றுடன் ஒன்று மோதச் செய்து பெரும் மழையையும் கார் இருளையும் தோற்றுவிக்கிறார். பயங்கரமான இருட்டு, பயங்கரமான மழை. இந்த மழை இருக்கக்கூடிய இந்த சத்தத்தின் சலசலப்புக்கு நடுவில் யாரோ உள்ளே நுழையிறது தெரியுது. ஏற்கனவே மூணு பேர் நின்றுட்டுருக்காங்க, அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் நெருக்கி கொண்டு உள்ளே வர்றது தெரியுது. வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு புறக்கண்களால் இந்த மூன்று பேராலும் காண முடியவில்லை. அதை நம்மளை மாதிரி ஒரு மனிதனாக பார்த்தால் யாருமே தெரியல. அப்போ அகக்கண்களால் பார்க்குறாங்க யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா வந்திருப்பது வேறு யாரும் கிடையாது, நாராயணர் என்று அகக்கண்ணால் பார்த்த உடனே அவங்களுக்கு உடம்பெல்லாம் செலுத்து போகுது, உள்ளம் உருகி போகிறார்கள். அப்போ திருமால் நாச்சியாரோடு கருட வாகனத்தில் காட்சி கொடுக்குறார். அப்போ அந்த சமயத்தில் இறைவனை பார்த்த பரவசத்தில் இந்த மூன்று ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க. முதல்ல இந்த காட்சியை பார்த்த பொய்கை ஆழ்வார் பாடல் பாடுகிறார். இப்போ இறைவனை பார்த்தாச்சு, பார்த்த உடனே வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா சும்மா நம்ம ஒரு கல்லை வந்து இறைவனாக வச்சு வழிபடும் போதே நமக்கு அதுக்கு சரியான வழிபாடுகளை செய்கிறோம். இறைவனே முன்னால் வந்து நிற்கிறார். அப்போது நம்ம ஏதாவது கற்பூரமோ இல்லை நெய்தீபமோ நம்ம இன்றைக்கி ஏற்றி வந்து வழிபாடு செய்கிறீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு செய்ய வேண்டும். என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய பொய்கை ஆழ்வாருக்கு ஒரு யோசனை தோணுது. அப்போ தான் இந்த பாட்டு பாடுறார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக
வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீக்குகவே என்று பாடுகிறார். அதாவது இறைவனுக்காக விளக்கேற்ற வேண்டும். இங்கே விளக்கேற்றுறதுக்கான பொருள் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு யோசனை தோணுது, இந்த உலகத்தையே விளக்காக்கிட்டா என்ன? உலகத்தையே அகல் விளக்காக அமைத்து இந்த உலகத்தை வளைத்திருக்கக்கூடிய கடல் நீரை எல்லாமே நெய்யாக மாற்றி, நெய்யுக்கு எங்கே போகிறது, எங்கேயும் கிடைக்காது. அதனால் உலகம் அகல் விளக்காகுது, அதை சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீர் நெய்யாகுது. சரி, ஒளி வேண்டுமே, அப்போ தானே வந்து அது சுடராக தெரியும். அப்போ உலகிற்கே ஒளி தரக்கூடிய கதிரவனை அந்த விளக்கின் சுடராக பொருத்தி, சுதர்சனம் என்ற சக்கரத்தை கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய திருவடிகளுக்கு சொன்மாலை சூட்டுகிறேன், துன்பக் கடலிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று வேண்டுகிறார். மாலை வேணலையும் எங்கே போகிறது மாலைக்கு? அதனால் சொற்களையே மாலையாக மாற்றி அதை இறைவனுடைய திருவடிக்கு சூட்டி அப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறார். நம்ம சாதாரண மனிதர்லாம் தான் என்ன பண்ணோம், பித்து பிடிச்ச மாதிரி இருப்போம், ஐயோ இறைவனை பார்த்துட்டுமேன்ட்டு. நம்ம மனசுக்குள்ளே கடவுளை பார்த்தா 1008 வேண்டுதல்களை நம்ம கேட்கலான்ட்டு பட்டியல் போட்டு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் அதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் இவர் வந்து மிகப்பெரிய அடியவர் இல்லையா, அந்த சமயத்திலும் ஒரு வேண்டுகோளை இறைவனிடத்தில் வைக்கிறார். துன்ப கடலிலிருந்து என்னை விடுவிப்பாயாக, இடராழி நீக்குகவே என்கிறார். அப்படி என்ன துன்பக்கடல் அப்படின்னா, பிறவி என்பதே ஒரு துன்பக்கடல் தான். அப்போ பிறவியற்ற ஒரு பெருவாழ்வு வேண்டும் என்று வேண்டுகிறார். சரிங்களா, இறைவனிடமிருந்து அவர் வேண்டக்கூடிய அற்புதமான வேண்டுதல், பொண்ணோ பொருளோ இந்த நாடோ பணமோ வேறு எதுவுமே வந்து வேண்டல, துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக, இந்த பிறவி என்கிற பெருங்கடலிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போ இந்த சமயத்தில் இதை பார்த்துட்ருக்கக்கூடிய பூதத்தாழ்வாருக்கு என்ன தோன்றுகிறது, நாமளும் இறைவனுக்கு இது போன்ற ஒரு விளக்கேற்றி வழிபடணுமே. ஏற்கனவே பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டார், இருக்கிறதெல்லாம் வச்சு அவர் விளக்கேற்றிட்டார், நம்ம எதை வச்சு விளக்கேற்றுறது? அப்போ புறத்தை இருந்து ஒரு விளக்கை ஏற்ற முடியாது, அதனால் அகத்தை இருந்து யோசிக்கிறார். அவர் என்ன பாடுறாரு பாருங்க, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு, ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று பாடுகிறார். அதாவது விளக்கை உள்ளிருந்து உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார் பாருங்க, என் மீது நீ அளவு கடந்த பற்றை வைத்திருக்கிறாய் இறைவா, அதனால் உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த பற்றை அகல் விளக்காக மாற்றி, உன் மீது கொண்ட ஆர்வத்தையே நெய்யாக வார்த்து, என் சிந்தனையை திரியாக அமைத்து, என்னுடைய ஞானத்தையே சுடராக ஏற்றி உன்னை வழிபடுகிறேன். என்னை இருளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக பெருமாளே, நீதான் எனக்கு ஞானத்தமிழை கொடுத்திருக்கிறாய், அந்த ஞானத்தமிழ் தான் இப்படியெல்லாம் பாட வைத்திருக்கிறது. இந்த ஞானத்தமிழை கொண்டு நான் அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள் அது? இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக. ரெண்டு பேருமே இருளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். எந்த இருள் என்றால், இந்த பிறவி என்கிற இருளிலிருந்து விடுதலை வேண்டும். ஏன்னா பிறவி பெழுங்கள் நீந்துவர் நீந்தார் இறைவனுடைய சேராதார் அப்படின்ட்டாங்க. அதனால் எத்தனை பேர் நீந்தி கடக்கிறாங்க, எத்தனை பேர் நீந்தி கடக்க முடியல, நம்ம நிஜ வாழ்க்கையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இறைவனை அடைவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி அடைவதற்கு நான்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னென்னா, இதை உன்னிடம் வேண்டுவது என இறைவன்கிட்டே வேண்டுறேன். இறைவன் இடத்திலே நேரடியாக வேண்டினால் நிறைவேறும் அல்லவா, அதனால் எனக்கு பிறவியற்ற பெருவாழ்வை தந்து உதவ வேண்டும் என்று பூதத்தாழ்வாரும் வேண்டுகிறார். இப்போ ரெண்டு பேர் வேண்டியாச்சு. அடுத்து இருக்கக்கூடியவர் பேயாழ்வார் தான். அவர் யோசிக்கிறார், ஏற்கனவே உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சு பொய்கை ஆழ்வார் வேண்டிட்டார், உள்ளத்தில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வச்சுட்டு பூதத்தாழ்வார் வேண்டிட்டார், நம்ம என்னத்தை வேண்டுறது அப்படின்னு யோசிக்கிறார். வேண்டுதெல்லாம் வேணாம், நாம் இருப்பதை இருப்பதாகவே பாடுவோம் என்று சொல்லி பேயாழ்வார் பாடுறாரு. திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று என்று பாடுகிறார். அதாவது இறைவனுடைய திருக்காட்சியை பற்றி பாடுறார். பெருமானே, நான் இன்று கடலை போல கருத்த நிறம் கொண்ட உன் திருமுகத்தை கண்டுவிட்டேன், வேற என்ன பாக்கியம் வேணும்? உன்னுடைய திருமுகத்தை பார்க்குறத விட வேற என்ன பாக்கியம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கும்? அதையும் தாண்டி உன்னுடைய திருமேனி கண்டேன், வெறும் முகம் மட்டும் இல்லை, உன்னுடைய திருமேனி கண்டேன், ஒளி பொருந்திய அந்த உடலையும் கண்டேன், அது மட்டுமா?
உன்னுடைய திருமார்பிலே மலர்ந்திருக்கக்கூடிய லட்சுமி தேவியை கண்டேன். மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? அதையும் தாண்டி உம்முடைய கையிலே எதிரிகளை அழிக்கக்கூடிய பொன்னிறமான சக்கரத்தை கண்டேன். வளம்புரி சங்கையும் கண்டேன். அதனால் அருள் பெற்றேன். மற்றவங்களாம் அருளை வேண்டுனாங்க. இவர் என்ன சொல்கிறார்? எனக்கு அருள் கிடைச்சிருச்சு. பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் வேண்டி நிற்கிறார்கள். பேயாழ்வார் கொஞ்சம் நேரம் கிடைச்சி, அதனால் அவர் என்ன யோசிக்கிறாரு? நான் எதுவும் வேண்டலை, எனக்கு தான் அருள் கிடைச்சிருச்சே. உன்னை பார்த்த பிறகு எனக்கேது பிறவி, எனக்கேது பிறவி துன்பம், எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாமே எல்லா துன்பங்களும் இத்தோடு நீங்கிவிட்டது. ஏனென்றால் நான் உன்னை கண்டுவிட்டேன் இறைவா. எனக்கான பெரும் பேறு இதுதான். இதை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்போது பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் பாடி இந்த மூணு பாட்டுமே வந்து இறைவன் மீதான அவருடைய பெரிய அளவிலான பக்தியை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஏன்னா கடவுள் நம்ம முன்னாடி வந்தால் என்னெல்லாம் கேட்கலான்ட்டு நம்ம யோசித்து வச்சுருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நமக்கு இறைவன் காட்சி தந்தால், ஒன்று நம்ம பித்து பிடித்த நிலையிலே இருப்போம், ஐயோ நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. இல்லைன்னா ரொம்ப நம்ம மூளையை கசிக்கு புடிஞ்சு நாம் எல்லாம் என்ன யோசிச்சு வச்சுருமோ அதெல்லாம் கேட்டுருவோம். அதை தாண்டி இன்னும் நிறைய கேட்போம். ஒரு இப்போ ஒரு 1000 கிலோ தங்கம், ஒரு 10,000 கோடி இல்லை 100,000 கோடி பணம் வேணும், இந்த நாடெல்லாம் எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு நம்மலாம் வந்து ரொம்ப மூளையை கசிக்கு புடிஞ்சு அந்த நேரத்தில் கூட யோசித்து கேட்போம். ஆனால் அது எல்லாமே இன்னொரு பிறவிக்கான வழியாக அமைந்துவிடும். அடுத்த பிறவி என்பதே துன்பத்தின் வாயில்தான். அதனால தான், அதை உணர்ந்ததுனால தான் இந்த இறையடியவர்கள் பிறவியற்ற ஒரு பெருவாழ்வு வேண்டும் என்று வேண்டி இறைவனிடம் நிற்கிறார்கள். அதை பெற்றுவிட்டதாகவே பேயாழ்வார் பாடுகிறார். இந்த மூன்று பாடல்களுமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். நிறைய போட்டிருக்கேன், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.